ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம்மேக்கர். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டான லேடிஸ்க்கு வந்து கால் பகுதியிலேருந்து வீக்கம்லாம் வந்து ஏற்படும். ஸோ அந்த வீக்கம் வந்து வத்துறதுக்காக வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி சுரைக்காய் வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த சுரைக்காய் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம கால் பகுதியில் இருக்க வீக்கம்லாம் வந்து நமக்கு வத்திரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். சுரைக்காய் வந்து நல்ல தண்ணி சத்து இருக்கிறதுனால நம்ம கால்களில் ஏற்படுற வீக்கத்தை வந்து சீக்கிரமே சரி செஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுரைக்காயை வந்து எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்க துளி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் இருக்க விதையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை. அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து நமக்கு எவ்வளவு சுரைக்காய் வந்து எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு தேங்காய் எடுக்கணும். அப்புறம் வந்து நாலு பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய் கிட்ட எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். அதுக்கடுத்து வந்து இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஆயில் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயமும் போட்டாச்சு. ஸோ இந்த வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுரைக்காயும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சுரைக்காயை வந்து லைட்டாக வந்து ஒருக்கா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த சுரைக்காய் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சுரைக்காயிலே நமக்கு தண்ணி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மூடி வச்சா போதும். ஸோ அது வந்து ஓரளவு அந்த காய் வந்து வெந்திருக்கும். அப்புறம் நான் இதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, இன்றைக்கி இந்த சுரைக்காய் கூட்டு நான் கடலைப்பருப்பு போட்டு பண்ணுறேன். ஸோ இந்த கடலைப்பருப்பை நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கடலைப்பருப்பு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து அது கூட சேர்த்துட்டு அந்த கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் மட்டும் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட. ஸோ இப்போ இது கூட ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதையுமே ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதில் இருக்கிற வாட்டர்லே வந்து அது நல்லாவே வந்து நமக்கு வெந்துடும். ஸோ இதை வந்து இப்போ ஒருக்கா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை 10 மினிட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதிலே அந்த சுரைக்காயிலே வந்து நமக்கு தண்ணி இருக்கிறதுனால அந்த சுரைக்காயும் நல்லா வெந்துட்டு அந்த பருப்பு வந்து நமக்கு ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இது கூட இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த கலவை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த எல்லா கலவையும் வந்து அந்த சுரைக்காயில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா நமக்கு சேரணும். அந்த மசாலா வந்து நல்லா சேர்றதுக்காக வந்து நல்லா வந்து இதை கரண்டிட்ட வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம என்ன செய்யலாம்னா, தேவையான அளவு சால்ட்டும் கூட இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவையை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து இது கூட வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து விருப்பம் இருந்தால் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இது சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கலவையை வந்து நல்லா கலந்து விடணும். நம்ம கலந்து விடலைன்னா வந்து அந்த தயிர் லைட்டாக கட்டி கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வந்து அதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து கழித்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், சுவையான பருப்பு வச்சு செஞ்ச சுரைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ரசம் கூட இந்த கூட்டு வச்சு சாப்பிட ரொம்பவே வந்து டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்